என்ன பேசுறதுனே தெரியல. மேடைக்கு முன்னால் இருக்கும் சகோதரர் அத்தனை பேருக்கும், மேடையிலே இருக்கும் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, அது ரொம்ப நேராகும். அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஸ்வரி கணேசன் அவர்கள், இந்த விழாவுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும், என் தந்தையோடு நெருங்கி பழகியிருக்கிறீர்கள், கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தார், நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது அந்த சிலையை பார்க்கும் பொழுது என்ன ஞாபகம் வருகிறது என்றால், அவரும் நானும் நெருங்கி பழகிறதை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, மாத கணக்கில் சொல்ல வேண்டும். அவரும் நானும் ஒரு நாடகத்தை செட் பண்ணி பட்டி தொட்டி எல்லா கிராமங்களுக்கும் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாடகத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள், நாலஞ்சு நாடகத்துக்கு தலைமை தாங்கினார்கள். அந்த நேரத்திலே அவரும் சினிமாவில் நடித்தார், நானும் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்து நானும் நடித்தேன். அப்பொழுதுதான் திடீரென்று ஒரு வெடிகுண்டு விழுந்தது, ஐஸ்வரிவேலன் மறைந்து விட்டார் என்று. அந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை, அவர்கள் குடும்பத்தாராலும் தாங்க முடியவில்லை. அதற்கு பிறகு அப்பொழுது ஐஸ்வரி கணேசன் அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம், அவர் வளர்ந்து அவர் உழைத்து இன்றைக்கு வானளவை உயர்ந்திருக்கிறார். அவருடைய உயர்ச்சியை யாரும் மறுக்க முடியாது. அவர் தந்தைக்கு செய்யும் நன்மை இந்த சிலை செய்தது. சிலையை செய்து அந்த அழகை பார்த்து விட்டார். இனி ஒன்றும் ஒன்றே, அவர் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, முதியோர்களுக்கு, தலிந்த நடிகர்களுக்கு, இன்னும் பலருக்கும் கண்ணுக்கு தெரியாத, கை கொடுக்கும் தெரியாத நன்றிகளை தெரிவித்து செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நன்றி தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் என்று எனக்கு தெரிகிறது. அவர் வளர்ச்சி ஓங்குக, வானவள ஓங்குக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் நன்றாக வளர வேண்டும், அவரை நான் வாழ்த்துகிறேன். அப்படி வாழ்த்த வேண்டும் என்றால் காலை அரும்பி மலரும் கதிரவனும் மாலை மதியமும் போரும் ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்கும் பெரியோருக்கும் கலைஞர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்களுக்கும் மற்றும் தம்பி ஐஸ்வரி கணேசன் அவர்கள் குடும்பத்தினருக்கும் வணக்கம். நான் வந்து ஐஸ்வரி அண்ணன்ட்ட நான் ரொம்ப நாள் பழக்கம். எனக்கு 22 வயசு இருக்கும். அப்போ வந்து புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் அவருடைய அண்ணா டிம்புகளை என்னை சேர்த்து விட்டார். அண்ணன் ஐஸ்வரி வளன். நாங்கள் நாடகம் நடிகராக இருக்கும்போது தேனாம்பட்டையில் நான் அப்போ பேச்சலர், அவர் வந்து ஜோதி பக்ஸ்னு ஒரு லாண்டரி கடை ஏத்தாப்பில் மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல என் வீடு. அங்கே வந்து அவர் ஓய்வாக இருக்கும்போது அங்கே வந்து சாப்பிட்டு எல்லா நடிகர்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புவார். அவர் கூட பொன்னிச்சாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நண்பர். அப்படியாப்பட்டவர் வந்து எல்லா கலைஞருக்கும், நாடக கலைஞருக்கு எல்லாருக்குமே உதவி செஞ்சுருக்காரு, எனக்கு முதற்கொண்டு. அவருடைய அந்த தர்மம் தான் இன்றைக்கும் ஐஸ்வரி கணேசன் அதை செஞ்சுக்கிட்டு வராரு. நாடக நடிகர்கள் அந்த குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, பண்ரொட்டி ஊரில் அவரோடு நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிக்கும்போது அப்போ திடீர்னு இந்த மாதிரி மினிஸ்டர் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு நைட்டில் சொல்கிறாங்க. அப்போ வந்து நாடக ஓட்டையில் தண்ணி இருக்காதுல்ல, நான் தான் பக்கத்து வீட்டில் போய் ஒரு நாலு உடம்பு ஊற்றி குளிப்பாட்டி அப்புறம் நேராக காரில் எடுத்துகிட்டு இங்கே வந்து அடுத்த நாள் மினிஸ்டர் ஆகிட்டார்.
அதனால் கொஞ்சம் நஞ்ச பழக்கம் இல்லை. அவர் வந்து நெசமாவே இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் இருந்ததா நாடக நடிகர்களுக்கு பூரா உதவி செய்யப்பார். அவரை பற்றி நிறைய எங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவர் புகழ் இன்னமும் அது ஏற்கனவே அவர் ஐசர் கணேசன் வந்து அந்த தான ரொம்ப நிறைய அதுகளுடைய இது இன்னமும் அந்த தான தர்மம் ஐசர் கணேசன் இருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னா ஏகப்பட்டது ஒரு மணி நேரம் பேச அவரை பற்றி. அதனால் இங்கே வந்திருக்கும் நான் ஐசரி தம்பி ஐசரி குடும்பத்தினருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.